காவிரியில் போதுமான தண்ணீர் வராத காரணத்தினாலும் உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 7000 கணக்கான ஏக்கர் தரிசாக போடப்பட்டிருந்த நிலையில் நேரடி விதைப்பு என்கிற ஒரு முறையை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி சாமியை ஊர்வலமாக எடுத்து வருகிற போது மேல் சாதியை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான சாமி ஊர்வலம் எங்களுடைய தெருக்கள் வழியாக நடக்கக்கூடாது என்று சொல்லி சாமி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துறாங்க. காவல்துறை சாமி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய மேல்சாதி இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பட்டியல் சாதி இளைஞர்கள் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். இந்த பட்டியல் சாதி மக்கள் மளிகை கடையில பொருள் வாங்கக்கூடாது, பொருள் தரக்கூடாது, டீ கடையில் டீ தரக்கூடாது, காளியம்மன் கோயிலுக்கு அவர் வந்து இனிமே அந்த கோயில போய் பூஜை நடத்தக்கூடாது. சாதிய ரீதியாக பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொள்கிறார். அந்த கிராமத்துல மொத்தம் 16 வேலி நிலம் இருக்கு. 16 வேலி நிலமும் 10 விவசாயிகளுக்கு சொந்தம். 3 விவசாயிகள் மட்டும் திடீர்னு இந்த வருஷம் இந்த மக்களுக்கு வேலை தரக்கூடாது என்கிற நோக்கப்பூர்வமாக இந்த தெளிப்பு விவசாயத்துக்கு நாங்க போறோம் என்று சொல்லி அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. நேரடி விதைப்பு முறையை தடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிய குற்றத்திற்காக விவசாய தொழிலாளிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். விவசாய தொழிலாளர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாள வட்டம் பழுத்துக்குடி கிராமத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கு எதிராகவும் விவசாயிகள் சங்கத்துக்கு எதிராகவும் பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை சில சங்க தலைவர்கள் வீடியோக்கள் மூலமாகவும் அறிக்கைகள் மூலமாகவும் இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். காவிரி டெல்டா மாவட்டத்தில் நேரடி விதைப்பு விவசாயம் என்பது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. காவிரியில் போதுமான தண்ணீர் வராத காரணத்தினாலும் உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 7000 கணக்கான ஏக்கர் தரிசாக போடப்பட்டிருந்த நிலையில் நேரடி விதைப்பு என்கிற ஒரு முறையை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்தது. தரிசாக கிடைப்பதை விட ஏதோ ஒரு பகுதி விளைந்தால் நல்லது என்கிற முறையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் உட்பட அத்தகைய புதிய முறையை அப்போது வரவேற்றும். இப்போதும் பல 100 கணக்கான கிராமங்களில் நேரடி விதைப்பு முறை என்பது டெல்டா மாவட்டம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட பருத்துக்குடி கிராமத்தில் மட்டும் அந்த நேரடி விதைப்பு முறையை எதிர்த்தோம் என்று சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பலரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அங்கே நடந்தது என்பது பட்டியல் சாதி மக்கள் தங்களுக்கு சொந்தமான கோயிலில் ஆண்டுதோறும் சாமி வீதி விழா நடத்துவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி சாமியை எடுத்துட்டு வரும்போது மேல்ஜாதி என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சாதியினர் இருக்கக்கூடிய பகுதி வழியாக சாமியை ஊர்வலமாக எடுத்து வருவது காலங்காலமாக நடந்து வந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆண்டு அப்படி சாமியை ஊர்வலமாக எடுத்து வருகிற போது மேல் சாதியை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான சாமி ஊர்வலம் எங்களுடைய தெருக்கள் வழியாக நடத்தக்கூடாது என்று சொல்லி சாமி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துறாங்க. இதற்கு எதிராக காவல்துறையில் சம்பந்தப்பட்ட மக்கள் புகார் அளிக்கிறார்கள். ஆனால் காவல்துறை சாமி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய மேல்சாதி இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பட்டியல் சாதி இளைஞர்கள் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திரும்பவும் கோட்டாட்சி தலைவரிடத்திலே புகார் செய்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய இதர அமைப்புகளும் மயிலாடுதுறை கோட்டாட்சி தலைவரிடத்திலே புகார் செய்த அடிப்படையில் கோட்டாட்சி தலைவர் தலைமையில் ஒரு சமாதான கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதற்கு இடையில் அவர்கள் இந்த பட்டியல் சாதி மக்கள் மளிகை கடையில் பொருள் வாங்கக்கூடாது, பொருள் தரக்கூடாது, டீ கடையில் டீ தரக்கூடாது, அதே மாதிரி அந்த காளியம்மன் கோயிலுக்கு மேல்ஜாதியை சார்ந்த ஒருவர் தான் பூசாரியாக கடந்த 12 ஆண்டுகாலமாக இருந்திருக்கிறார். அவர் வந்து இனிமேல் அந்த கோயிலில் போய் பூஜை நடத்தக்கூடாது என்றெல்லாம் ஒரு சாதி கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி சாதிய ரீதியாக பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டு கோட்டாட்சி தலைவரிடத்திலே புகார் செய்கிறார்கள். காவல்துறையினரும் கோட்டாட்சியருக்கு 107 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோட்டாட்சியருடைய சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். கோட்டாட்சி தலைவர் தலையிட்டு இருதரப்பையும் அழைத்து பேசி இப்படி சட்டத்துக்கு விரோதமாக பட்டியல் சாதி மக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது என்பது தவறு, கடைகளில் பொருட்கள் கொடுக்கக்கூடாது, டீகளில் டீ தரக்கூடாது, அதேமாதிரி வேலை தரக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிப்பது சட்டத்துக்கு விரோதமானது, இத்தகைய நடவடிக்கைகளெல்லாம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும், அவங்க ஒரு சகஜமான நிலைமையில் வாழ்வதற்குரிய ஏற்பாடு செய்யணும், வழக்கமாக அவர்களுக்கு தர வேண்டிய வேலையை தர வேண்டும் என்று எதிர் தரப்பினரை எச்சரிக்கை செய்து ஒரு சுமூகமான முறையில் தீர்வு காணுவதற்கு அவர் ஒரு முயற்சி செய்கிறார். ஆனால் ஆர்டிஓவினுடைய இந்த தலையீட்டை விரும்பாத மேல்சாதி ஆதிக்க உணர்வு கொண்ட இந்த நபர்கள் இது தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகவும் தங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு ஏற்பட்ட தோல்வியாகவும் கருதி கொண்டு அந்த கிராமத்தில் மொத்தம் 16 வேலி நிலம் இருக்குது. 16 வேலி நிலமும் 10 விவசாயிகளுக்கு சொந்தம். அதில் 3 விவசாயிகள் மட்டும் இந்த ஆண்டு விவசாயம் செய்வதென்று வழக்கமாக அவங்க வந்து பம்பு செட்டு வச்சுருக்காங்க. வழக்கமாக உழவு ஓட்டி
நாற்று விட்டு நாற்று பறித்து நடுறது என்பது தான் இவ்வளோ காலமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தது. திடீர்னு இந்த வருஷம் இந்த மக்களுக்கு வேலை தரக்கூடாது என்கிற நோக்கப்பூர்வமாக இந்த தெளிப்பு விவசாயத்துக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. உடனடியாக விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது பறிபோகுது, இவ்வளோ நாளாக இல்லாத புதிய வழக்கமாக இவங்க வந்து இந்த மாதிரியான நேரடி விதைப்பு என்பதை மேற்கொள்கிறாங்க. ஆகவே அரசு தலையிட வேண்டும் என்று சொல்லி புகார் செய்கிறார்கள். ஆனால் மறுநாள் காவல்துறையினர் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த நேரடி விதைப்பு முறையை தடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிய குற்றத்திற்காக விவசாய தொழிலாளிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். விவசாய தொழிலாளர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்படுகிறது. ஆனால் இதற்கு அடிப்படையான காரணம் சாதிய ரீதியாக பட்டியல் சாதி மக்களை அவர்கள் கோயில் திருவிழாவை ஒட்டி ஒதுக்கி வைத்ததும் ஆர்டிஓ வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்ததை பொறுத்துக்கொள்ள முடியாது என்பது முடியாமல் இவர்களுக்கு நோக்கப்பூர்வமாக வேலை தரக்கூடாது என்கிற திட்டமிட்டு செய்த இந்த சதியை மறைத்துவிட்டு ஏதோ நேரடி விதைப்பு முறைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் எல்லாம் எதிர்ப்பாக இருப்பது போலவும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதைப் போலவும் ஒரு சித்திரத்தை இவர்கள் உருவாக்கி ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த 100 கிராமத்தில் நேரடி விதைப்பு நடக்குது, வேற எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லை. அப்போ பருத்துக்குடியில் மட்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சாதிய ரீதியான பாகுபாடு, சாதிய ரீதியான ஒடுக்குமுறை என்பது தான் அடிப்படையான காரணம். ஆனால் இதை மறைத்துவிட்டு பல்வேறு ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த நேரடி விதைப்பு முறைக்கு எதிராக நாங்கள் இருப்பதை போன்ற ஒரு செய்தியை பரப்பி இதை ஒட்டி பலரும் பத்திரிகை செய்தியை வைத்து கொண்டு விவசாயிகள் சங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் ஒன்றிய பிஜேபி மோடி அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களுடைய கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளுக்கு எதிரான டெல்லியில் நடைபெற்ற வீரம் செறிந்த போராட்டத்தில் முக்கியமான பங்கை வகித்தது செங்கோடி இயக்கம் என்பது உலகம் அறியும், நாடறியும். ஆகவே இன்றைய முக்கியமான தேவை என்பது இவ்விவசாயத்தை விவசாயிகளிடமிருந்து பறித்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டியதுதான் இன்றைக்கி முதன்மையான ஒரு பிரச்சனையாக நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த போன சிறு சிறு பிரச்சனைகளை சொல்லி விவசாயிகளிடமிருந்து விவசாய சங்கத்தையோ அல்லது செங்கோடி இயக்கத்தையோ அந்நியப்படுத்தி விடலாம் என்கிற முறையில் செயல்படுகிற அவருடைய கனவு என்பது பலிக்காது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் நடந்த விஷயம் இதுதான் என்பதை தெரிந்து கொண்ட அல்லது அறிந்து கொண்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் இது இப்படி தான் செய்ய முடியும், அவர்கள் அதை மூடி மறைத்துவிட்டு நேரடி விதைப்பு முறையை நீங்கள் எதிர்ப்பதாக சித்தரித்து விட்டார்கள், பத்திரிகைகளும் அப்படித்தான் செய்து வெளியிட்டிருக்கிறது என்கிற முறையில் உண்மை தெரியாமல் பலரும் இதன் மீது கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நடந்த சம்பவம் என்பது விவசாய தொழிலாளிகளை பழிவாங்க வேண்டும், சாதிய ரீதியாக அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய சம்பவங்கள் என்பது அங்கே நடைபெற்றிருக்கிறது. இப்போது அந்த கிராமத்தில் 144 தடை உத்தரவு என்பது போடப்பட்டு ஒரு பதற்றமான நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு அங்கு ஒரு சகஜமான நிலைமை ஏற்படுத்துவதற்கும் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு இடையே ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். அதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாய தொழிலாளர் சங்கமும் தயாராக இருக்கிறது. இவ்வளவு காலமும் ஒன்றாக விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இருந்த அந்த கிராமத்தில் வேண்டுமென்றே சாதிய பிரச்சனையை தூண்டியது மேல்ஜாதி மேலாதிக்க உணர்வு கொண்ட சில நபர்கள்தான், ஒட்டுமொத்த மக்களும் அல்ல. அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது முறையாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தாலே இப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். இப்போதும் அங்கே ஒரு சகஜமான நிலைமை ஏற்பட வேண்டும். 144 தடை உத்தரவு என்பது விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். விவசாய தொழிலாளிகளுக்கு வழக்கம்போல் வேலை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் சாதிய ஒடுக்குமுறையை எக்காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை வலுமையாக செங்கோடி இயக்கம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.